எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வசந்தா சமையல். இன்னைக்கு சமையல்ல என்ன பார்க்க போறோம்னா, கொள்ளுப்பருப்பு, கொள்ளுப்பருப்பு ரசம். அது செய்வது எப்படின்னு பார்க்கலாம். ஆனா இந்த கொள்ளுப்பருப்புல என்ன நன்மைகள் இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க பாத்தீங்களா, இதுதான் கொள்ளுப்பருப்பு. சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். கல்லு எதுவுமே இருக்காது. இதை வந்து ஒரு காக்கில எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ வந்து அடுத்தது வந்து இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஒரு சொம்பு சேர்த்துருக்கேங்க. அது கூட என்னென்ன இன்னும் சேர்க்கலாம்னு பார்க்கலாம். வாங்க பாருங்க, பூண்டு ஒரு 10 பல் உரிச்சு வச்சுருக்குறேன். வெங்காயம் 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்குறேன். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் சீரகம் வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளியை ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 5 வரமிளகாய் வந்து உடச்சி வச்சுருக்கிறேன். 2 கிள்ளி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இதை எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாங்க. தண்ணி சேர்த்தாச்சுங்க, எல்லா பொருளும் சேர்த்தாச்சு. அதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துடலாம். இந்த பருப்பு வந்து நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு நல்லது. உடம்பு குண்டாக இருக்கிற நீங்கள் உடம்பு குறையும். இதை வந்து வாரத்தில் 2 சமைச்சு சாப்பிடுங்க. நான் எப்படி செய்கிறேன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வெயிட் போட்டுடலாம். குக்கரை மூடி வெயிட் போட்டுடலாங்க. இது நைட்டு ஊற வச்சு காலையில் எடுத்து குக்கரில் போட்டு விசில் விட்டிங்கன்னா ஒரு 2 விசில் விட்டால் போதும், நல்லா வெந்துடும். இது வந்து நான் ஊற வைக்காமல் செய்கிறதுனால ஒரு 5 விசில் விடணுங்க. அப்போ தான் நல்லா வேகும். இது கெட்டியாக இருக்கும் பயிர், அப்போ தான் நல்லா வேகும். நான் அடுப்பில் வச்சிட்றேங்க. இப்போ ரசம் வைக்கிறது பொருள் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு பல் ஒரு எத்தனை பல், ஒரு 6-7 பல் இருக்குங்க, எடுத்து வச்சுருக்கேன். சீரகம், மிளகு வந்து சீரகம் ஒரு கொஞ்சோண்டு எடுத்துக்கிறேன். இவருங்க 1/2 ஸ்பூனுக்கு எடுத்துக்கிறேன். பாருங்க, ஒரு 5 விசில் விட்டு நல்லா வெந்திருக்கு. பாருங்க பாருங்க, இந்த மாதிரி வெந்திருக்குது. இதை வந்து நம்ம கடைஞ்சி எடுத்துக்கணுங்க. கடைஞ்சி எடுத்துட்டு கடையறதுக்கு முன்னாடி தண்ணி, இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் ரசத்துக்கு எடுத்துக்கணுங்க. இந்த ரசத்துக்கு எடுத்துக்கிறோங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி பார்க்க முழு பயிராக இருக்கு. இந்த பாருங்க, நல்லா வெந்துட்டு பாருங்க. இப்போ கடைஞ்சிடலாங்க. இதோட தண்ணி கொஞ்சம் இருத்து எடுத்துக்கிட்டு கடைஞ்சிடலாங்க. இது ரசத்துக்கு எடுத்துக்கிறேன். தண்ணி எடுத்துக்கிட்டு ரசத்துக்கு ஒரு 2 கரண்டி தண்ணி அதுலேருந்து எடுத்துக்கிட்டேங்க, பருப்பு தண்ணி. இப்போ இது கடையிறலாம் பார்த்துடலாங்க. மத்துக்கட்டையில் பூரி கட்டையால் தான் கடைகிறேன். உங்களால் கடைய முடியலன்னா ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டு மிக்சியில் அடிச்சுக்கோங்க. 1-2 அடிச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் கடைஞ்சிட்டு காமிக்கிறேன். இந்த பாருங்க, கடைஞ்சாச்சுங்க. பாருங்க எவ்வளோ இதாக இருக்குது, திக்காக இருக்குது. பாருங்க கடைஞ்சாச்சு. இப்போ இது தாளிச்சிடலாங்க. இந்த கரண்டி அடுப்பில் போட்டிருக்கேங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு எடுத்துட்டோம். எண்ணெய் சூடாகட்டுங்க. கடுகு போட்டுக்கலாம்.
சீரகம் போட்டுக்கலாங்க கொஞ்சோண்டு அது கூட டக்குன்னு வெங்காயத்தை போட்டுடலாங்க இதெல்லாம் கருகிடும் வெங்காயம் சேவக்கட்டும் இந்த சேவந்து வந்துட்டுங்க வெங்காயம் இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம் சரி அதுலேயே ரசம் வச்சிடலாங்க காஞ்சிட்டு இருக்கட்டும் வாங்க இந்த தாளிச்சதுல கொட்டிடலாங்க பாருங்க பார்க்கவே நல்லா இருக்க பாருங்க இப்போ அடுத்து ரசம் வச்சிடலாங்க சட்டி காஞ்சிருச்சுங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரசத்துக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் கடுகு போட்டுக்கலாம் சூடானது கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடிச்சிருச்சு வரமிளகாய் போட்டுக்கலாம் அது கூட சீரகம் மிளகு பூண்டு மூணும் நுணுக்கி வச்சுருக்கேன் அதையும் அதில் சேர்த்துக்கலாங்க எண்ணெயில் வதக்கணுங்க சிம்மில் வச்சுட்டு வதக்குங்க நல்ல வாசனையாக இருக்குது அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாங்க அது கூட கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க அது கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க பருப்புக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சமாக போட்டுக்கோங்க போட்டு கிளறி விட்டுருங்க அவ்வளோதாங்க நல்லா வதங்கட்டும் இந்த புளியை கரைச்சிட்டு வந்துடுறேன் இந்த பருப்பு தண்ணி எடுத்து வச்சோம்லங்க அது அதில் சேர்த்துடலாம் அது கூட புளி தண்ணியும் சேர்த்துடலாங்க அதுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க மூடி வச்சு கொதிக்கட்டுங்க ரசம் ரெடி ஆயிட்டுங்க பத்து நேரத்துக்கும் ஆயிடுச்சு ரசம் ரெண்டுக்கும் கருவேப்பிலை வச்சு மல்லிக்கீரை போட்டுக்கலாங்க ரெண்டுக்கும் பாருங்க பார்க்கவே இவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்க நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க காய்கறி வீட்டில் இல்லையா பருப்பு இருந்ததா உடனே இதேமாரி செஞ்சுருங்க இங்கே பாருங்க ரசம் பருப்பு ரசம் பருப்பு கொள்ளு பருப்பு கொள்ளு பருப்பு ரசம் செம்மைய வாசனையாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது பாருங்க இங்கே பாருங்க
சூப்பரா இருக்குங்க. டைம் சாப்பிடுங்கங்க. இந்த கொள்ளுபருப்பு ரசம் சாப்பிடுறவங்களுக்கு இந்த நெஞ்சு சளி எல்லாம் இருக்கும்லங்க, நெஞ்சு சளி இருக்கறதெல்லாம் சரியா போய்டும். இதே மாதிரி வச்சு சாப்பிடுங்க. இவ்வளவு நேரம் எனக்கேட்டு வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்கள் வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி நன்றி நன்றி.